ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கஜா ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கப் மைதா எடுத்துக்கோங்க, அதில் சால்ட்டும் ஹீயும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொட்டி பண்ணுற மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெலிசா உருட்டிடணும். இப்போ லேயர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒன்று எடுத்துட்டு நம்ம ஆயில் நல்லா ப்ரஷ் பண்ணணும். இது மேலே நம்ம மைதா மாவு போடணும். நம்ம நாலு ஊட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது மேலே போடணும். இதே நம்ம 4 times ஃபாலோ பண்ணணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ரோல் பண்ணணும். ரோல் பண்ணிட்டோம். இப்போ இதை குட்டி குட்டியாக இல்லை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ண போகிறோம். இதை மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி லேயர் லேயராக தெரியுதா. இப்போ இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நம்ம இந்த மாதிரி உருட்டணும். குட்டி குட்டியாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரும். அதுக்குள்ளே நம்ம இப்போ இந்த பக்கம் சுகர் சிரப் ரெடி பண்ணிப்போம். சுகரும் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. கடாயில் ஆயில் போட்டு நல்லா அதை ஹீட் ஆக்கிட்டு நம்ம இதை 1 by 1 பொறிச்சு எடுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். பார்த்தீங்களா, நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சா. இப்போ இதை எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணதை எடுத்து சுகர் சிரப்பில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் சுகர் சிரப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ நமக்கு டேஸ்டியான கஜகஜா ஸ்வீட் ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்